அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற கழகத்து நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரும் தீவிரமாக உழைக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மக்களவை தொகுதிகளில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் கோவை சின்னியம்பாளையத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கோவை வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன், பொள்ளாச்சி வேட்பாளர் கார்த்திகேயன் அப்புசாமி மற்றும் நீலகிரி தொகுதி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகிய கழக வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி அவர் சிறப்புரையாற்றினார். அப்போது கோவை, பொள்ளாச்சி, நீலகிரி மூன்று தொகுதிகளிலும் கழக வேட்பாளர்கள் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெல்வது உறுதி என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கூறினார். கடந்த மூன்று ஆண்டுகளில் கோவை மாவட்டத்திற்கு எந்த திட்டத்தையும் விடியா திமுக அரசு கொண்டு வரவில்லை என்றும், மக்களுக்கு எந்த நல்ல திட்டங்களையும் கொண்டு வராமல் எப்படி திமுக வாக்கு கேட்க முடியும் என்றும் அவர் வினவினார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தேமுதிக, எஸ்டிபிஐ உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகள், அதிமுக தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். ஒரு சில பத்திரிகைகள் பத்துல தர்மப்படி இருந்தாங்க, இன்னைக்கு இப்போ ஒரு சில பேர் தவிர மற்றவங்க எல்லாம் இன்னைக்கு பத்து கருத்து கணிப்பு திணிப்பு போறாங்க, சங்கடமா இருக்கு சிலதெல்லாம். நீங்க இன்னைக்கு அதிமுக பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய கட்சி மட்டுமல்ல, தேர்தல் முடிஞ்ச பாருங்க அதிமுக வாக்கு வங்கி. ஆகவே இன்னைக்கு யார் நம்ம கட்சிக்கு பக்கத்தில் வர முடியாது. ஒரு நியாயப்படி இன்னைக்கு போட்ட சில பத்திரிகை பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா விதமாக போட்டிருக்காங்க இப்போ ஒரு ரெண்டு இடத்துல பார்த்து. ஆகவே நம்முடைய தொண்டர்கள் தோழர்கள் சிறப்பான முறையில் பணியாற்ற வேணும். ஏன் வெற்றி உறுதி, இதெல்லாம் ஒரு பக்கம், எதுக்காக நான் வெற்றி உறுதின்னு சொல்கிறேன், இதுக்கு மேலே முக்கியமானது கேட்டுங்க. இந்த மாவட்டத்துக்கு, இந்த மாவட்டத்துக்கு நீலகிரி, திருப்பூர், கோயம்புத்தூர் தான் பொதுவாக மாவட்டம்னு சொல்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மூணு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த மாவட்டங்களில் திமுக மூணு வருஷம் என்ன பண்ணுச்சு சொல்லுங்க. மூணு வருஷம் திமுக என்ன பண்ணுச்சு? பத்து வருஷத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுச்சு? நம்ம வந்து இன்றைக்கு 50 ஆண்டுகள் அதை வளர்ச்சி நம்ம கொடுத்துருக்குறோம். புறத்தில் அம்மா இருக்கும்போதும் எடப்பாடியார் இருக்கும்போதும் கேட்ட திட்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறோம். கோவையில் அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு வேறு எந்த கட்சிக்கும் இல்லை என்று கூறிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி 2026 தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும் என்று கூறினார். புரட்சி தலைவி, புரட்சி தமிழர் கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்களை மக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும் என்றும், விடியா திமுகவின் பொய் வாக்குறுதிகளை மக்கள் முன் அம்பலப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். அனைத்து அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் பூத் வாரியாக தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அதிகமான திட்டங்களை கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு இத்தனை பாலங்கள் கொடுத்துருக்கோம், இத்தனை கல்லூரி கொடுத்துருக்கோம், அத்திக்கடுவானா திட்டம், ஆனமனை நல்லா இருக்கு குழு போட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் பில்டிங், எஸ்பிஆர் பில்டிங், இன்னைக்கு அரசு மருத்துவமனை சொல்லிகிட்டே போகலாம். ஸ்மார்ட் சிட்டியில் இன்னைக்கு குளமெல்லாம் மேம்படுத்துறதுக்கு எத்தனை திட்டம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம், அம்மா அவர்கள் 100 திட்டங்களை வாங்கி 50% நம்ம கொடுத்து நம்ம தான் செலக்ட் பண்ணுறோம். எல்லாமே எல்லா திட்டங்களும் நம்ம கொண்ட திட்டங்கள். மூணு வருஷத்தில் ஒன்றுமே செய்யலையே, எதுமே செய்யாம எந்த தைரியத்தை திமுக ஓட்டு கேட்டு வர்றாங்க? நம்முடைய தொண்டர்கள், நம்முடைய அத்தனை பேர் கூட்டணி சேர்ந்தவர்கள் நெஞ்சை நிமித்திட்டு காலர் தூக்கிட்டு ஓட்டு கேட்கிற உரிமை நமக்கு மட்டும்தான் இருக்குது, மற்ற கட்சிகளும் தகுதியே கிடையாது.